முக்கியமா இந்த தலைப்புல என்னன்னா, வீட்டோட மாப்பிள்ள வந்து சொர்க்கமே என்ற தலைப்புல தான் நாங்க பேச வந்திருக்கோம். முதல்ல எதிரணியில வந்து விஜி கார்த்திக் சொன்னாங்க, வந்து முதல் வாரம் வாழை இலை, ரெண்டாவது வாரம் தையலை, அப்புறம் கையில வந்துடும் அப்படின்றாங்க. கவலையே இல்லைங்க, பொண்ணு எப்படி சீதனம் கொண்டு போறாங்களோ அந்த மாதிரி நாங்க ஒரு பிளேட் சில்வர் பிளேட் வாங்கிட்டு போ வீட்டுக்கு போறோம், அப்புறம் பிரச்சனையே இல்லாம போறோம், இதுல என்ன பெரிய கஷ்டம் ஆயிட போகுது. அதே மாதிரி இவங்க பிரின்சியா சொன்னாங்க, பின்னாடி பேசுவாங்க, நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உங்க வீட்டுல எல்லாமே நல்லதா நடக்குது, உங்க அந்த பொண்ணு வீட்டுல அப்படின்னு பெருமையா சொல்லுவாங்க. பின்னாடி ஐயோ இவனா சும்மா வீட்டோட மாப்பிளையே சும்மா கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்கன்னு. அவனுக்கு எதுவும் வகுத்து வச்சலு, அதை பத்தி நம்ம ஏங்க கவலைப்படணும், கிடைச்சிருந்தா அவனுக்கு முதல்ல கியூல போய் நின்று இருக்க போறான். அப்புறம் ஏமா சொன்னாங்க, தலை தீபாவளி கிடையாது, தலை பொங்கல் எல்லாம் கிடையாது, இவங்களுக்கு எல்லாம் வீட்டோட மாப்பிள்ளைங்க. ஏங்க எங்களுக்கு தான் டெய்லிய தீபாவளி டெய்லிய பொங்கல் இருக்கு, நாங்க எங்க தலை தீபாவளி பத்தி கவலைப்படணும், வேலையை பத்தி கவலைப்படாம ஜாலியா வந்து டெய்லியா பண்டிகை கொண்டாட போறோம் டெய்லி. இதுல என்ன கஷ்டம் இருக்குன்னு தெரியல எனக்கு. ஒரு மனுஷனுக்கு அடிப்படையான தேவை என்னது, உண்ண உணவு, உடுத்த உடை, அப்புறம் இருக்கிறதுக்கு வீடு. இது மூணுமே எங்களுக்கு வந்து வீட்டோட மாப்பிள்ளையில எங்களுக்கு ஈஸியா கிடைச்சிட்டு போகுது டிஃபால்ட்டா. என்ன கவலை இருக்கு வாழ்க்கையில, உத்தியோகம்ன்றதுலாம் அப்புறம், ஏன்னா அதெல்லாம் இருக்கு, சாப்பிடறதுக்கு தானே அந்த அரஜான வயிற்றுக்காக தானே எவ்வளவுதையும் கஷ்டப்படுறோம், எல்லாமே எங்களுக்கு கிடைச்சிடுது, என்ன கவலை இருக்கு இதுல. அப்புறம் ஒரு ஏழை தொழிலாளி சொல்லுங்க, தொடச்சுக்குவோம், அவரு ஒரு கரெக்ட் ஒரு ஏழை கூலி தொழிலாளிங்க. அவரு வந்து பொண்ணு கல்யாணம் பண்ண ஆசைப்படுறாரு, அவரு என்ன பண்ணுவாரு, என் பொண்ணுக்கு வந்து வீட்டோட மாப்பிள்ள வேணும் அப்படின்னு ஆசைப்படுவாரு. அவரு என்ன பண்ணுவாரு, பொண்ணுக்கு வந்து ஓகே ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளைய பொண்ணு கிட்ட அனுப்பி விடணும், நல்லா குடும்பம் நடத்தணும் அப்படின்னு அனுப்பி விடுவாங்க. வீட்டோட மாப்பிள்ளைன்றது யாரு, ஆக்சுவலா செல்வத்துல நல்லா செழிப்பா இருக்கிறாங்க, பொருளாதார பிரச்சனை இல்லாத இடத்துலதான் வீட்டோட மாப்பிள்ளைக்கு கூப்பிடுவாங்க. ஏன்னா என் பொண்ணு வந்து எங்களால விட்டு இருக்க முடியல, வீட்டோட இருக்கணும்னு. வீட்டோட மாப்பிள்ளைன்னா அப்படியே வீட்டிலேயே உட்காந்துட்டு எல்லாருமே தோட்ட வேலையை பாக்குறதா வீட்டோட மாப்பிள்ளைன்னு கிடையாது. டீ கடையிலன்னா டீ மட்டுமே இல்ல, காஃபியும் கிடைக்கும் டீ கடையில. அதே மாதிரி என் காஃபி ஷாப்ல காஃபி தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லாதீங்க, அங்க ஹாட் சாக்லேட்டும் கிடைக்கும். சோ வீட்டோட மாப்பிள்ளைனா வீட்லயே இருக்கிறது இல்ல, வீட்டுல ஒண்ணு வீட்டுல அங்க இருக்கிற ஜாப், அங்க இருக்கிற ஃபேக்டரியோ கம்பெனியோ அதை பாத்துக்கிட்டு இருக்கத வீட்டோட மாப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. திறமையா வந்து பிறந்துடுறது இல்ல, பல பேர் என்ன பண்ண, ஒரு அசடா பிறக்கலாம். சோ அசடா பிறந்த ஆம்பளைங்களுக்கும் பொண்ணு வந்து அசட்டா இருந்தா இங்க பாத்தீங்கன்னா அது அசட்டா அசட்டான்ற மாதிரி ஆயிடும், உத்தியோகம் புரிச்ச லட்சணத்தை அந்த பழமொழி ஆளாளுக்கு தரமட்டமா கழிச்சுட்டாங்க. ரொம்ப சிம்பிள் ஐயா, உத்தியோகம் புரிச்ச லட்சணம்ன்றது தமிழ் பழமொழியே கிடையாது, ரீசெண்டா வந்த பழமொழி. ஏன்னா உத்தியோகம்ன்றது தமிழ் வார்த்தை கிடையாது, புருஷன்றது தமிழ் வார்த்தை கிடையாது, லட்சணம்ன்றது தூய தமிழ் வார்த்தை கிடையாது. நீங்க பல சங்க காலத்திலாம் பாத்தீங்கன்னா அந்த வார்த்தைகள் உபயோகப்படுத்துறதே கிடையாது. சோ அது மட்டும் இல்ல, அப்படி அப்படி பழமொழியா எடுத்துக்கிட்டாலும் எங்களுக்கு வீட்டோட மாப்பிள்ளைக்கு சுக்கரயோகம் கிடைக்குதுங்க. நீங்க எங்க உத்தியோகத்தை பத்தி கவலைப்படுறீங்க, சுக்கரயோகம் இருக்கும்போது எல்லாமே தானா வருது. அப்புறம் எதிரணியில வந்து பிரின்சியா சொல்றாங்க, நற்றினியில வந்து ஒரு பாடல்லாம் பாடி எவ்வளோ அப்படியே உணர்ச்சி பூர்வமா சொல்லிட்டு இருந்தாங்க, அந்த பொண்ணு இப்படி எல்லாம் கஷ்டப்படுறா அப்படின்னு. ஏங்க ஏங்க அப்படி பழைய பாட்டா பாடிட்டு இருக்கீங்க, ஆம்பளைங்க லுங்கி கட்டினா நீங்க நைட்டி கட்டுறீங்க, நாங்க ஷர்ட் பேண்ட் ஷர்ட் போட்டா நீங்களும் போடுறீங்க, நாங்க ஸ்லீவ்லெஸ் போட்டா நீங்களும் போடுறீங்க, நாங்க ஷார்ட்ஸ் போட்டா நீங்க என்ன பண்றீங்க, நீங்களும் வந்து ஸ்கர்ட் போட்டுருக்கீங்க. சோ நாங்க என்ன பண்ணாலும் ஒரு ட்ரெண்டுக்கு அல்ட்ரா மாடர்னா நீங்களும் மாறிட்டு இருக்கீங்க. நாங்க எதெல்லாம் சொல்றோமா, சந்தோஷமா வரவேற்கிறோம். சோ நாங்க பண்றதை நீங்க பண்ணீங்கன்னா நாங்க சந்தோஷமா வரவேற்கிறோம். எதனா ஒண்ணு சொல்ற முடியுமா, நடுவில் யோசிச்சு பாருங்க, இந்த மாத சங்கத்துல நம்மள ஓவர் நைட்ல ஒபாமா ஆக்குறாங்களே இல்லையோ, நெகட்டிவ் பப்ளிசிட்டி எங்கேயோ கொண்டு போய் எடுத்துருவாங்க. நாம எதுவுமே சொல்றது இல்லை, எல்லாத்தையும் நம்ம வரவேற்று தான் இருக்கிறோம், எல்லாத்தையும் பண்ணுங்க பண்ணுங்கன்னு அப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. சோ நம்ம எதுவும் சொல்றது கிடையாது. அது மட்டும் இல்ல, நம்ம என்ன பண்றோமோ அதை அவங்க பண்ணும் போதே அவங்க வந்து நம்ம வீட்டுல வந்து குடும்பம் நடத்துற மாதிரி நாமளும் ஒரு ட்ரெண்டுக்கு நாம ஒரு சேஞ்சுக்கு நாமையே அங்க போய் குடும்பம் நடத்தக்கூடாது. இதுல என்ன தப்பாயிட போறது, ஒரு சில மாப்பிள்ளைகள்லாம் பாத்தீங்கன்னா தாய் தந்தை இருக்க மாட்டாங்க, அப்படிப்பட்டவங்க இல்லைன்னா பொருளாதார சூழ்நிலையிலயும் ரொம்ப கம்மியா இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க பொண்ணு வீட்டுல வந்து ஒரு வாய்ப்பு இருக்குன்னா அங்க ஒரு உறவுன்னு ஒண்ணு கிடைக்கிறப்ப அந்த உறவுனா வேணாம்னு உதாசீனப்படுத்தணுமா, எதுக்கு உதாசீனப்படுத்தணும், இருக்கிறது ஒன்னும் தப்பு இல்லையே. அப்புறம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு, இந்த மேரேஜ் ஆயிட்டா மூணு வகையா பாக்குறாங்க இதுல. இது எப்படி பாத்தீங்கன்னா, ஒரு வீட்டோட மாப்பிள்ளைன்றது ஒண்ணு, பொண்ணு கல்யாணம் ஆயிட்டா ஹஸ்பண்ட் அவருடைய பேரண்ட்ஸ் கூட இருக்கிறது, அப்பா அம்மா இவங்க மாமனார் மாமியார் எல்லாரும் கூட இருக்கிறது, இன்னொன்னு தனியா இருக்கிறது தனி கொடுத்தணும், இன்னொன்னு வீட்டோட மாப்பிள்ளை. மூணுத்துக்கு நான் டிஃபரன்ஸை பார்த்தாலே நமக்கு வந்து உண்மை தெரிஞ்சிடும். ரொம்ப சிம்பிளா பாத்தீங்கன்னா, இப்ப வந்து பொண்ணு கல்யாணம் ஆயிட்டு மாமனார் மாமியார் எல்லாம் கூட இருக்கிறாங்க, அங்க போயிட்டு டெய் அப்படின்னு சொல்லிட்டு பேரை சொன்னாங்க, யோசிச்சு பாருங்க, அப்பா அம்மா சொல்லுவாங்க டெய் என்னடா
பொண்ணு இந்த மாதிரி உங்க ஒய்ஃப் இந்த மாதிரி பேர் எல்லாரும் சொல்லி கூப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பேர சொன்னாலும் பிரச்சனை, வாடா போடாந்தாலும் பிரச்சனை. சோ இவனுக்கு தர்ம சங்கடமா இருக்கும். இல்ல அந்த மாதிரி சொல்லாதன்னா, ஆமா கல்யாணத்துக்கு முன்னாடி நீ பேரு சொன்னா அவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொன்னா இப்ப என்ன அப்படி சொல்றவங்க அம்மாக்கு அப்படின்னு அப்படி ஒரு பிரச்சனை வரும். சோ ஒய்ஃபை சமாளிக்கணும். அப்படி ஒரு தர்ம சங்கடமான வாழ்க்கையில எப்போ இந்த மாதிரி மாட்டிப்பான். சமைக்கிற சாப்பாடு பாருங்க, அம்மா சமைச்சிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னா ஒய்ஃப் கோச்சுப்பாங்க, ஒய்ஃப் சமையல் நல்லா இருக்குன்னு சொன்னா அம்மா கோச்சுப்பாங்க. சோ இதையும் நம்ம பார்க்கணும். வீட்டோட மாப்பிள்ளையில இருந்தா இந்த இந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது, அப்பா அம்மாவோட இருந்தா இப்படி பிரச்சனை. தனி கொடுத்தல இருக்காங்க பாருங்க, அவங்க நிலைமையை யோசிச்சு பாருங்க ஐயா. தனி கொடுத்தல வந்து ஜாலியான லைஃப் எல்லாம் கிடையாது. ஒரு சின்னதா ஒரு லீவு கிடைக்கணும்னா கூட ஆபீஸ்ல போய் மேனேஜர் கிட்ட போய் கேட்கணும், சார் ஒரு வாரம் லீவ் வேணும். ஒய்ஃப் சொல்லியிருப்பா, எங்கேயாவது போய் ஆகணும், ஒரு வாரம் எனக்கு வந்து ஒரே டார்ச்சரா இருக்கு, ஜாலியா ரிலாக்ஸா லீவ் போடணும், வி நீட் வெக்கேஷன். வா மேனேஜர்கிட்ட போய் கேட்டா, அதாவது இந்த போனஸ் கேட்கறப்ப பாத்தீங்கன்னா மேனேஜர் சொல்லுவாங்க, நீ இல்லைனாலும் சரி கம்பெனி நடக்கும், நான் இல்லைனாலும் கம்பெனி நடக்கும், அதனால உனக்கு வேலைன்னு ஒண்ணு இருக்கிறதே உனக்கு போனஸ் தான் கண்ணா அப்படின்வாங்க அப்போ. ஆனா அந்த லீவ் கேட்கறப்ப மட்டும் பாத்தீங்கன்னா, நம்ம இல்லைன்னா அந்த ஆபீஸே நடக்காதுன்ற மாதிரி, என்னது ஒரு வாரம் லீவா, அதெல்லாம் கிடைக்காது, ரெண்டு வாரம் ரெண்டு நாள் கொடுக்குறேன் அவ்வளவுதான் அப்படின்வாங்க. அந்த ரெண்டு நாள் கடைசி லீவ் எடுத்துக்கிட்டு ஒய்ஃபை கூப்பிட்டுட்டு ஒய்ஃபு செம்ம கடுப்புல இருப்பா, ஏன்னா ஒரு வாரம் லீவ் கேட்காம ரெண்டு நாள் கிடைச்சிருக்கேன்னு. அந்த ட்ரிப்ல போனா யோசிச்சு பாருங்க, ஒரு ராங் எக்ஸிட் எடுக்கிறீங்க அந்த ரவுண்ட் போட்ல, முடிஞ்சது கதை. அதோட அப்படியே விண்டோ க்ளோஸ் ஆகும், உடனே வந்து ஒய்ஃப் வந்து கங்கா சந்திரமுகியா மாறி இருப்பா. ராங் எக்ஸிட் எடுத்துறீங்க, டைமை வேஸ்ட் பண்ணிக்கிறீங்க. அது பாத்தீங்கன்னா பார்வையிலே ஒரு நிமிடம், இங்க பயத்தோடு அதே நிமிடம், கொத்து பரோட்டாவாய் மற்ற நிமிடம். அங்கிருந்து காஞ்சனா டூ ஸ்டார்டட், அந்த ட்ரிப் போற வரைக்கும் அவனுக்கு சங்குதான். இது ஒரு வாழ்க்கையா ஐயா, கடைசி ரெண்டு நாள்ல போறும்போதே சண்டை, வரும்போதே சண்டை. ஆனா இதையே வீட்டோட மாப்பிள்ள யோசிச்சு பாருங்க, வீட்டோட மாப்பிள்ளையில போயிட்டு லீவ் கேட்கணும், யார்கிட்ட கேட்கணும், மாம்பழம் நம்ம ஆபீஸ் இதுதான். ஒய்ஃப் வந்து ஒரு வாரம் லீவ் கேட்கறான், ரொம்ப சுலபம், அழகா லீவை வந்து மாமனா சொல்வாரு, பரவாயில்ல மாப்பிள்ள நீங்க தாராளமா போயிட்டு வாங்க. மாமா மீட்டிங்னா அடுத்த வாரம் போஸ்ட்போன் பண்ணிக்கிறேன், பொண்ணு ஆசைப்படுறா, ஜாலியா போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு மாமனார் மாமியார் அனுப்புவாங்க. ஒய்ஃப் கிட்ட சொல்லுவோம், அவ்வளவுதான் சொல்றாங்களே மாமனார் மாமியாரு, சரி ஒரு கொடைக்கானல் மாதிரி போயிட்டு வரலாம்னா, இல்லங்க அப்பா அம்மாக்கு குளிர் தாங்க அது வேணாம் அப்படின்றவா. என்னடாதுன்னு கேட்டு கேள்வி பார்த்தா, இல்லங்க என் தங்கச்சி எந்நேரமோ மாமோ உங்க மீச ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கிள்ளிக்கிட்டே இருக்கா, எனக்கு அதுவே இதுவரை ட்ரிப் வேற அவ்வளவு கூப்பிட்டு போனவா, வேணவே வேணாம் அப்படின்றா. ஓ அப்படியா, சரி தேவைப்பட்டா நானும் மீசை எடுத்துட்டவன் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல தங்கச்சிதான் ஆசைப்படுறாளே, மீசை வேணா கட்டி அவங்கிட்ட கூப்பிட்டு நம்ம போயிடலாம் ட்ரிப் அப்படின்னா, இந்த குறும்பதான் எனக்கு வேணான்றது அப்படின்ற ஒய்ஃப். அந்த ஒரு ஜாலி எடுத்துக்கிட்டு ஒரு ட்ரிப்ல என்னை கொஞ்சம் மாற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிப்ல ஜாலியா போனா, இப்ப அதே ரவுண்ட போட்டு வருது. இப்ப ராங் எக்ஸிட் எடுத்து பாருங்க ஐயா, ஏன்னா ஒரு வாரம் லீவ் இருக்கு. ஒய்ஃப் சொல்றா, உங்க கூட லாங் ட்ரைவ் போனோம் ரொம்ப நாளா ஆசைப்பட்டேன், எவ்வளவு ராங் எக்ஸிட்னா எடுங்க, ஐ ரியலி டோன்ட் ஹேவ் அ ப்ராப்ளம் சொல்லிட்டு ஜாலியா சந்தோஷமா வரா. இப்ப அதே பிரச்சனை அங்க எப்படி இருந்தது, என்ன பிரச்சனை இருந்தது, ஆனா இங்க பொருளாதார பிரச்சனை இல்ல, ஒரு வாரம் ட்ரிப், ராங் எக்ஸிட் எத்தனை வேணாலும் எடுத்துட்டு போனா வாழ்க்கையில ஓப்பன் ஏர்ல நம்ம ஓப்பன் ரூஃப்ல லவுட் ஸ்பீக்கர்ல ஜாலியா ஒரு ட்ரிப்பை போயிட்டு சந்தோஷமா வரலாம் ஐயா, அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கு இதுல. சோ அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த ஆபீஸுக்கு வந்து லேட்டா போயிட்டு மேனேஜர் கிட்ட போயிட்டு, சார் இந்த மாதிரி கொஞ்சம் வயசுல பெரிய வயசுல பெரியவர் வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு, அதுக்காக வந்து கொஞ்சம் போய் அவர் ஹாஸ்பிட்டல்ல விட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன மேனேஜர் என்ன நினைப்பாரு, யோசிச்சு பாருங்க. அவர் வந்து ஏன் அவ்வளவு நல்லது செஞ்சுட்டே அவர்கிட்டயே சம்பளம் வாங்கிக்கிறது, சொல்லுவாங்க இல்லையா அந்த சர்காஸ்டிக் பேச்சு எல்லாம் வரும். ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் 20 லட்சம் அவங்களுக்கு டார்கெட் கொடுத்துருப்பாங்க, அதுல ஒரு 15 லட்சம் நீங்க ரீச் பண்ணி பாருங்க, எவ்வளவு கேவலமான வார்த்தைகள் எல்லாம் வரும். ஆனா ஒண்ணு, 1 லட்சம் ரூபாய் சம்பளத்துக்காக அவன்கிட்ட திட்டெல்லாம் நம்ம வாங்கிப்போம், ஆனா ஒண்ணு அதாவது உயிரையும் மேல வளர்க்குற அந்த பொண்ணையே கொடுத்து நமக்கு சாப்பாடுல இருந்து வேலையில இருந்து எல்லாத்தையும் கொடுக்குற மாமனார் ஒரு வார்த்தை பேசிட்டா அதுக்கு நம்ம கோச்சிட்டு கொத்துட்டு போயிருவோமா, இதுல என்ன ஐயா நியாயம் இருக்கு. அது மட்டும் இல்ல, மாமனாருக்கு நம்ம யாரு, மருமகன், ஒரு மகன் மாதிரி தானே, ஒரு பெத்தவங்க வயசுல பெரியவங்க திட்டா, இதுல என்ன வருத்தப்படுறதுக்கு இருக்கு, சந்தோஷம் தானே படணும், இதுக்கு போயிட்டு நம்ம கோவப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. அதே மாதிரி இன்னொரு விஷயமா இருக்கு, முடியல சார் பாருங்க, இந்த வேலை இல்லா திண்டாட்டம் சொல்றாங்க இல்லையா, வேலை கிடைக்கலன்னா திண்டாட்டம், வேலை கிடைச்சா அதை காப்பாத்திக்கிறதுக்கு போராட்டம், அது இருக்கு. அது மட்டும் இல்ல, அதையும் மீறி அந்த வேலை போயிடுச்சுன்னா தொழிற்சங்கத்தோட சேர்ந்து ஆர்ப்பாட்டம். இந்த திண்டாட்டம் போராட்டம் ஆர்ப்பாட்டம் இது மூணுமே இல்லாம வாழ்க்கையில ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல ஒரு பக்கம் மாமியார் சூப்பு கொண்டு வருவாங்க, ஒரு பக்கம் மச்சினியார் வந்து இது டெசர்ட் கொண்டு வருவாங்க, ஒய்ஃப் கூட நம்ம பண்ண ஸ்பூன்லிங் சப்ளிங் செலபுல ஜென்ஸ் ஜாலியா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு விளையாடுறத விட்டுட்டு எதுக்குங்க கவலை பண்ணுவாங்க. எங்க இருந்து பேசுறீங்க ஐயா, அந்த வாய்ப்பு எல்லாம் கிடைக்காத ஒரு விரக்தியில ஆரகத்தை தான் ஐயா சொல்லிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல, அப்புறம் சொன்னீங்க இல்ல நீங்க வீட்டுல இருந்து தான் பேசுறீங்களா,
ஆமா. அப்புறம் எல்லாரும் திருக்குறள் இதை சொல்லிட்டு பழமொழியா சொல்றீங்க, ரொம்ப சிம்பிள்ங்க. கடைசிய இறுதியா ஒரு திருக்குறள் சொல்லி முடிக்கிறேன். வயத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அதாவது மனைவியோடு சேர்ந்து சிறப்பாக வாழும் ஒரு வாழ்க்கையை வந்து பூமியில வாழ்ந்தாலும் அது சொர்க்கத்துக்கு சமம் அப்படின்றாங்க. இதுல கணவன் வீட்டிலேயே மனைவி வீட்டிலேன்னு சொல்லிட்டு குறளாசிரியர் கண்டிப்பா சொல்லவே இல்லை. மனைவியோடு சேர்ந்து வாழ்ந்தா சிறப்பா வாழ்ந்தா அது சொர்க்கத்துக்கு சமம்னு சொல்றாங்க. வீட்டோட மாப்பிள்ளையும் அதே மாதிரிதான், எந்த பிரச்சனையும் இல்லாம சொர்க்கமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு போறோம், இதுல என்ன தப்பு என்று கூறி வாய்ப்பினை அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கண்ணு கலங்கிருச்சுதான், ஐயோ கடவுளே, பட்டிமன்றத்துக்கு கொஞ்ச நேரம் பாஸ் பண்ணிடலாம்ன்ற அளவுக்கு ஆயிடுச்சுன்னு. அருமை சார், அருமை. அதாவது வாட் எவர் த கான்செப்ட் இட் மேபி, அத நீங்களை எடுத்துக்கொண்ட அந்த சிரத்தை தெரியுது. உண்மையிலேயே அந்த விஷயம் என்னவாக இருந்தாலும் எடுத்து வைத்திருக்கிற வாதம், தான் கொண்டிருக்கிற அந்த அற்புதமான கொள்கை நிலைநாட்டுவதற்காக நீங்கள் பட்ட பாடும் போராட்டமும் ரொம்ப வியப்பில் ஆழ்த்துகிறது. ஆனா இதுக்கு இவ்வளவு முயற்சி பண்ண வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணாலும் உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால பரவாயில்ல, அருமை. உண்மையிலேயே நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே எல்லாமே அற்புதமான விஷயங்கள் தான். ஒவ்வொன்றுமே வந்து இந்த இந்த தலைப்பு இப்படி அணுகிறதும் ரொம்ப தேவைதான். ஏன்னா ஒரு மாமனார் வீட்டில் ஒரு மருமகன் எந்த அளவுக்கு மதிக்கப்படுகிறார், அன்பு செலுத்தப்படுகிறார், அன்பு காட்டப்படுகிறார், அந்த ஒரு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கம்பெனி, பெரும்பாலான பணக்காரர்கள் தான் வந்து இந்த கான்செப்டுக்கே முதல்ல ஒத்துக்குவாங்க. வறுமையும் வசதி வாய்ப்பும் இல்லாதவர்கள் தன் வீட்டோட மாப்பிள்ளைக்கு வந்து பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கவங்க அந்த மருமகன்கள் உண்மையிலேயே கொடுத்து வச்சவங்க தான். அது அவங்களுக்கு சொர்க்கம்தான். அற்புதமான உரை, அருமையான உரை திரு மகராசன், நன்றி.